ஆம்பூர் அருகே தனியார் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த இளம்பெண்ணை அவரது கணவர் கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான தினேஷ் என்பவருக்கும் குடியாத்தத்தை அடுத்த வளத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான மஞ்சு ரேகா என்பவருக்கும் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி ஏற்பட்ட தகராறின் காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கணவனை பிரிந்து மனைவி மஞ்சுரேகா குடியாத்தத்தை அடுத்த வளத்தூர் பகுதியில் உள்ள தாய் வீட்டில் தங்கி வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் ஆம்பூரை அடுத்த மாதனூர் கண்ணபிரான் நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் ஓராண்டு காலமாக வேலை செய்து வந்த நிலையில் கணவன் தினேஷ் அடிக்கடி மாதனூர் பகுதிக்கு வந்து தன்னுடைய மனைவியை சந்தித்து செல்வதாகவும் அவ்வப்போது இருவருக்குமிடையே தகராறு ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று தன்னுடைய மனைவியை சந்திக்க அவர் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு தினேஷ் வந்துள்ளார் அங்கு இருவருக்கும் வாய் தகராறு முற்றி கை கலப்பும் ஏற்பட்டுள்ளது இதில் மனைவியை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியதில் மனைவி மஞ்சுரேகாவிற்கு கழுத்து மற்றும் கைகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அவரை உடனடியாக மீட்டு மாதனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து ஆம்பூர் டிஎஸ்பி சச்சிதானந்தம் தலைமையிலான கிராமிய போலீசார் தனியார் நிறுவன உரிமையாளர் உத்தரகுமார் மற்றும் வீட்டு உரிமையாளர் ராபர்ட் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வந்த நிலையில் மனைவியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கணவர் தினேஷ் வேலூர் பாக்காயம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்